பாக்குறவங்க பாருங்க, பாக்குறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு போது புது ஐட்டத்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரூட் சாலட் வித் ட்ரை நட்ஸ் வித் ஐஸ்கிரீம். அதை நம்ம ரெடி பண்ண போறோம், ஹோம் மேடு நம்மளே பண்ண போறோம். எப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு தேவையான இதை பாருங்க, ட்ரை நட்ஸ் வித்தாச்சு, காஞ்சி திராட்சை, பாதாம், முந்திரி எல்லாத்தையும் வச்சு, ஒரு மாதுளை, ஒரு சாத்துக்குடி, ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கு. அதுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், உள்ளே இருக்குது ஃப்ரீசரில். அதனால் வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ஏன்னா மெல்ட் ஆகிடும். அதனால் உள்ளே வச்சுருக்கேன். எல்லாமே உள்ளதான் இருக்குது. சரி ஓகே, வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரூட் சாலட் வித் நட்ஸ் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறோம்னு நம்ம பார்க்கலாம். சரியா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எல்லா ஐஸ்கிரீமும் ஒவ்வொரு இது பண்ண போகிறோம். இது சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, பட்டர் ஸ்காட்ச். சரி ரெடி பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம், பட்டர் ஸ்காட்ச். நம்மக்கிட்ட வந்து டம்ளர் தான் இருக்குது. எது இருக்குதோ ஐஸ்கிரீம் கப்பு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம வீட்டில் டம்ளர் இருக்குது, டம்ளரில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸு வித்து மாதுளம்பழம். சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சாத்துக்குடி, அந்த பிளிப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். சாக்லேட்ஸு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸு கொஞ்சம், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் மாறி மாறி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஐஸ்கிரீம். இப்போது நம்ம வீட்டில் செஞ்ச ஃப்ரூட் சாலட் வித் நட்ஸ் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. பசங்க சாப்பிட போகிறாங்க. இந்தாங்க வாங்கிக்கிறா குட்டி, எப்படி இருக்க சொல்லு பார்த்துட்டு. இங்கே பாருங்கள், குட்டி சாப்பிட்டுக்கிறான், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி இருக்கு சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு சாப்பிடுங்க. இதுதான் நம்ம ஐஸ்கிரீமில் சாப்பிட்றது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு மாதிரி இருக்கும். எது செஞ்சாலும் நம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராக இருக்குது, எப்படி வந்திருக்கு, எப்படி இருந்ததுன்றதை மூடிய வீடியோ மூலமாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறங்க அடுத்த ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு குட்டி பையனுக்கு. இது இப்போ ஃபுல்லாக போட்டிருக்கு. குட்டி பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்றது இது பாருங்கள். ஐஸ்கிரீமே சூப்பராக இருக்கும். அது வந்து ஃப்ரூட் சாலட் வித்து ட்ரை நட்ஸும் சாப்பிடும் போது பசங்க ரொம்ப டேஸ்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, அந்த ஃபார்முலா எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் பண்ணுவோம்ல வீட்டிலே. அதேமாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஐஸ் வேணுமோ அந்த ஐஸை நீங்கள் போட்டு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர் நீங்கள் போட்டுட்டு ரெடி பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.